ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அகிலன். நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது ஜான் மோரி கிரேட் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதம் இங்கே இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கழித்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னென்னா சேம் அதே சொன்ன மாதிரி தான். இப்போ இன்றைக்கி மார்னிங் தான் காலேஜ் விட்டே வந்தேன். நைட்டு கிளம்பியே காலேஜ் விட்டு வந்தேன். இன்றைக்கி ஒரு இடத்துக்கு சும்மா டே சும்மா ஷார்ட் அண்ட் ரைடாக போகிற மாதிரி ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறோம். பைக்கில் தான், ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350. இதுக்கு பேர் என்னென்னா செல்ல பேர் ஜிடி, ஜிடின்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி அதுதான் எங்கன்னா டெஸ்டினேஷன் எங்கன்னா சாம்பல் ஏரி போகிறோம். நெய்வேலி சாம்பல் ஏரி. கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் தெர்மல் பக்கவாட்டில் தான் இருக்கு. போயிட்டு பார்ப்போம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம போயிட்டுருக்கும் போதே வந்து வீடியோ ஆன் பண்ணி விட்டு நான் பாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். நான் பாட்டுக்கு ஆடியோ எதுவும் செக் பண்ணவே இல்லை. கடைசியாக தான் நான் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பெட்டர் நான் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். ஆடியோலாம் வந்துட்டு நல்லா வின் பிளாஸ் அடித்து மைக்கு சரியாக மாட்டாததுனால விட்டு போச்சு. சரி ரைட் ஓகேன்ட்டு எக்ஸஸ் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம அதே நான் சொன்ன மாதிரியே சாம்பல் ஏரிக்கு தான் போயிட்டுருக்கோம் நேராக. ஸோ இதுதான் ரூட்டு, நான் போகிற ரூட்டு தான் கரெக்டாக. ஈஸி தான் இந்த ரூட்டு போகிறது, ஈஸி தான் நமக்கு. கிட்டத்தட்ட நான் நின்ன இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் தான். அப்படியே போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். வாங்க அப்படியே சினிமேட்டிக் ஷாட்லாம் பார்த்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். கைஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் கரெக்டு மூட்டாக தான் இருக்கும். என்னென்னா இப்போ நல்லா நிறைய பேட்ச் ஒர்க்கும் போட்டாலும் சரிப்பட்டு வராது இந்த ரோட்டில். என்னென்னா சரியான பேட்ச் ஒர்க்கும் ஒழுங்காக போட மாட்டாங்க. எங்கள் ஊரை சொல்ல போனால் அப்படி தான். இந்த பாருங்கள் என்ன பேர் குழியெல்லாம் வருது பாருங்கள். இதெல்லாம் கடந்து தான் போகணும். யாரும் அங்கேருந்து பார்க்காம வந்தாங்கன்னா அவ்வளோதான், தூக்கி அடிச்சிட வண்டி. அண்ட் கைஸ் மறக்காமல் வந்துட்டு ஹெல்மெட் போட்டுவாங்க. பைக் ஓட்டுறவங்களாம் எல்லோரும் என்றைக்குமே வந்துட்டு எங்கே போகிறதா இருந்தாலும் சரி ஹெல்மெட் போட்டு ஓட்டுவாங்க. ஏன் அதுதான் சேஃப்டி மஸ்ட்டு நம்மளுக்கு என்றைக்குமே.
ஓகே, கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு பக்கத்தில் வந்தாச்சு செகண்ட் தெர்மலுக்கு. ஸோ அதில் யூ டர்ன், அதாவது ரவுண்ட் ஆனத்துலேயே கொஞ்சம் ரைட் ஆஃப்பில் போனோன்னா, அப்படியே லெஃப்ட் ஆஃப்பில் வந்தோன்னா இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளுக்கு செகண்ட் தெர்மல்லேருந்து சாம்பல் ஏறிக்கி கிட்ட பக்கவாட்டில். இதுதான் என்ட்ரன்ஸ் கேட்டு, மெயின் கேட் கிடையாது, இது ஒரு செக் போஸ்ட் மாதிரி, சும்மா சின்ன செக் போஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து அப்படியே இப்போ அதில் தெரியுது பாருங்கள் தெர்மல், செகண்ட் தெர்மல். இங்கே அந்த பக்கத்து அப்படியே தெர்மல் பக்கத்துலேயே வந்துட்டு கிராமம் தான் ஃபுல்லாகவே. இது வந்து ரிட்டன் கேட்டு, இது இந்த பக்கம், அந்த பக்கம் ரிட்டன் கேட்டு, அதுலேயும் உள்ளே போய்க்கலாம், அதுலேயும் வெளில வந்துக்கலாம். மெயின் கேட்டு நம்ம அந்த இடத்துல இருக்குது. ஆ கைஸ், இந்த இந்த ஒரு டேர்னிங்கில் வந்து பார்த்து வாங்க, என்னென்னா ஃபுல்லாகவே மட்டு ஃபுல்லாக, ஏன்னா வந்து ஸ்லிப்பரி ஆகிடும். ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் பார்த்து வாங்க, போகும்போதுமே கொஞ்சம் பார்த்து போங்க, என்னென்னா வந்துட்டு ஃபுல் மட்டாக இருக்குது, அதனால் ஸ்லிப்பரி ஆகும். நிறையா லாரி வந்துட்டு அந்த கறி அப்புறம் அந்த மண்ணெல்லாம் அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க, அது கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி சிந்தி போய் ஃபுல்லாக மட்டை உருவாயிடுச்சு. அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க. அப்புறம் இந்த ரோட்டில் வந்துட்டு என்னத்தை சொல்கிறது, ஒன்று சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய விஷயம் இந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கணும். கைஸ், மெயின் என்ட்ரன்ஸ் கிட்டே வந்தாச்சு, செகண்ட் தெர்மல் வருது. இந்த பக்கம் கேன்டீன் இருக்கும், டீ ஸ்டால் எல்லாமே இருக்கும். அப்படியே இந்த பக்கம், அதாவது ரைட் சைடு கேன்டீன் டீ ஸ்டாலு, அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் கேட்டு. இந்த மெயின் கேட்டு வழியாக உள்ளே போய்க்கலாம், வெளில வந்துக்கலாம். இது வழியாக தான் ஃபேமிலியெல்லாம் கூப்பிடுவோம். ஐயா என்ன இது, வர வர நாய்ங்க தொல்லை ஜாஸ்தி ஐயா, சா என்னதான் நாய்ங்க தொல்லை ஜாஸ்தியாக இருந்தாலும் அது பைக்காரங்களும் சரி கார்காரங்களும் சரி, காரில் போகும்போதும் சரி பைக்கில் போகும்போதும் சரி, நாய்ங்க தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டே இருக்குது, துரத்திக்கிட்டே வந்துடுது, ஒன்று கடிக்க வந்துடுது. அண்ட் இப்போ தான் இந்த ஃபன்னே ஸ்டார்ட் ஆகுது, என்னென்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்லா குழி குழியாக இருக்கும். இதில் ஸ்பீட் பிரேக்கர் கூட தெரியாது பாருங்கள், ஸ்பீட் பிரேக்கர் தான் இதெல்லாம், அடுத்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும் பாருங்க, அதுவே சுத்தமாக தெரியாது. இதான் எல்லாம் தூக்கி போட்டுருவோம், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், இதெல்லாம் என்ன பேட்ச் ஒர்க்கே நிறையா இருக்குது. இது ரோடு கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன மினி ஆஃப் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரோட்டில் நிறையா ஃபன் பண்ணிட்டு போகலாம். ஏஞ்சி நின்று ஓட்டு தான் போகணும், இதெல்லாம் நானே அப்படி ஒரு இது, ஏஞ்சி நின்று தான் ஓட்டு போவேன். ஏன்னா ஏற்கனவே நான் ஓட்டின ஆஃப் ரோடில் வந்துட்டு சரியாக ஓட்ட தெரியாது, உக்காந்தே ஓட்டின பாருங்க, உக்காந்தே ஓட்டினதில் இடுப்பொலி தான், சரியான இடுப்பொலி. இந்த அதுக்கப்புறமேட்டு போக போக பழகி, ஆஃப் ரோடுக்கெல்லாம் ஓட்டி பழகி இப்போ ஏஞ்சி நின்று ஓட்டுறேன். ஆனால் ஏஞ்சி நின்று ஓட்டும் போது உங்களுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், மட்டாக இருந்தாலும் சரி சகதியாக இருந்தாலும் சரி சாண்டாக இருந்தாலும் சரி சகதியாக இருந்தாலும் சரி கண்ட்ரோல் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லாம் ஃபன் பண்ணிட்டு போகலாம் இந்த ஆஃப் ரோட்லலாம், இது சும்மா சின்ன ஆஃப் ரோடு, உங்களுக்கு பெரிய ஆஃப் ரோடு வந்து அடுத்து ஒரு வீடியோவில் காமிக்கிறாங்க உங்களுக்கு, அடுத்து ஒரு அது ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ வரும், டெடிக்கேட்டடாக வராதுன்னு இல்லை, இதுவே நான் டெடிக்கேட்டடாக வரும், பார்ப்போம் பார்ப்போம் இல்லை பார்க்க வைக்கிறேன் உங்களை. மெயினான விஷயம் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போங்க, ஓகேங்களா, சேஃப்டி ஃபஸ்ட்டு இன்னைக்குமே. அப்பாடா கிட்ட வந்தாச்சு, கிட்டத்தட்ட சாம்பல் ஏறிக்கிட்ட வந்தாச்சு. இதில் தான் திரும்பி அப்படியே வண்டியை மேலே ஏற்றிடலாம், ஈஸியாக மேலே ஏற்றிடலாம்.
அண்ட் சாம்பல் எரிக்கிட்ட வந்துச்சு. அண்ட் மெயினான விஷயம் நம்ம என்னென்னா செகண்ட் தெர்மலில் வந்துட்டு இங்கே தான் பிளாஸ்ட் ஆன ஏரியா நான் காமிப்பேன், அதை வீடியோலேயே பாருங்கள். ஓகே, சாம்பல் ஏறி கொண்டாச்சு. ஸோ வெடித்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கு, அதுவே குத்தம் புதுசாக தெரியுதா, அதுதான் பிளாஸ்ட்டு ஆனது. வீடியோ வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க. பிளாஸ்ட் ஏரியா அங்கே நடந்துச்சு, அந்த இடத்த அந்த சரௌண்டிங்கில் தான் நடந்துச்சு அப்படியே அந்த பிளாஸ்ட் ஏரியா. ஸோ சாரி, இப்போ என்னடா பிளான் இருக்கு நீ? ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன் படி கூல் டவுன். சரி வாங்க, ஓகே வியூ பார்த்துட்டு அப்பா உட்கார்ற இடம் அந்த இருக்கும், இதில் தான் வந்து உட்காரும் அடிக்க. கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு இங்கே வர்றீங்கன்னா கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தாண்டி போங்க. அப்படியே உட்காரோமா, வாங்க சேர்ந்தாப்புல உட்காருங்க அப்பா. வேற லெவலில் இருக்கு, காற்று நல்லா பலமாக தான் அடிக்கும்பா. அந்தாண்ட இடமும் ஒரு பாய்லர் இருக்கும். ஸோ இது சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு, ஸோ இது வந்து செகண்ட் தெர்மல் தான். அங்கே இருக்கிறது வந்துட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்துருப்பீங்க, நல்லா வியூவு, சரியான வியூவு. நல்லா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே வியூவை பார்த்துட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கணும் போல தோணும், பட் ஆனால் நம்மளுக்கு டைம் இல்லை. போயிட்டு முடி வச்சுட்டு வீட்டில் அம்மா திட்டம், இவ்வளோ நேரம் இன்னும் எங்கடா போகணும்னு கேட்கும். வீடியோ வந்ததுக்கு அம்மாலாம் தெரியும் அம்மாவுக்கு. வாங்க போவோம் நம்ம பைக்கு. அப்பா அப்பா கேக்கப்பா, ஜிடியை பற்றி ஒரு தனி லுக்குயா சார். ஸோ இதோட ரிவ்யூ நான் போடுறேன் வீடியோ, எப்போ போடுவேன்னு தெரில. சமயம் PS3 இன்ஜினு போடுறேன், ரிவ்யூ போடுறேன் கூடிய சிக்கலை போட்டுருவேன். சரி வாங்க அப்படியே நேராக சலூன் கடைக்கு போயிட்டு அங்கே வேணாம், அங்கே கண்டினியூ பண்ணுவேன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரே அடியாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோடய காமிச்சிட்றோம் உங்களுக்கு. இங்கே வந்துட்டு குளிப்பாங்க நிறைய பேர். ஓகே கைஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம், அது ரொம்ப எடுக்க வேணாம் எதுக்கு அப்புறம் அப்படியே அதுலேயும் எடுக்கிறப்பையும் கொஞ்சம் கோளாக தான் இருந்தாலும் நம்ம அப்படியே ஆடியோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறேன். நான் ரொம்ப விஷயத்தெல்லாம் விட்டேன், நான் அப்படியே செக்கு எதுவுமே பண்ணாமல் நான் பட்டுக்கு ஆடியோ செக் பண்ணிட்டேன், செக் பண்ணாமே வந்துட்டேன். ஓகே, வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். அப்படியே புதுசாக வரவங்க எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போது நம்ம வர வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். ஓகே பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அம்மா வட்டாமே டுர் அப்படின்னு போயிட்டு ப
பட்டாம அந்த டூர்ட்டு போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரோமா? பை 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 ஆல் பை 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 பை.